இப்படி இருக்க சோளத்தட்டை நம்ம அப்படியே நம்ம ஆடுங்களுக்கோ மாடுங்களுக்கோ போடுறப்ப அது இந்த இலைங்களை மட்டும்தான் சாப்பிடும், இந்த தண்டை அப்படியே வேஸ்ட் பண்ணிடும். அதுவே நம்ம சாஃப் கட்டர் யூஸ் பண்றப்ப இந்த சாஃப் கட்டர் வந்து இந்த தண்டை சின்ன சின்ன பீஸா நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஆடு மாடுங்க அது கம்ப்ளீட்டா சாப்பிடும். பட் இந்த சாஃப் கட்டர் வாங்குறப்ப நிறைய பேர் ஒரு தப்பு பண்றாங்க, அது என்னங்கிறது இப்ப பாக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 2000 ரூபாய் சீப்பா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி மிஷினை நீங்க செலக்ட் பண்றீங்க. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறத இப்ப லைவா பாக்கலாம். இப்ப இந்த சாஃப் கட்டர் எப்படி கட் பண்ணுங்கறத பார்த்தோம். இப்ப ஒரு சாஃப் கட்டர் சரியான அளவுல எப்படி கட் பண்ணுங்கறத பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டு சாஃப் கட்டருமே எப்படி கட் பண்ணிருக்கேன் பார்த்தோம். இந்த பெரிய பீஸ் வந்து இந்த சாஃப் கட்டரோடு, இந்த சின்ன பீஸ் வந்து இந்த சாஃப் கட்டரோடு. இது ஏன் அப்படி பெருசா கட் பண்ணுது அப்படின்னா, இந்த சாஃப் கட்டர்ல எந்த ஒரு கியர் வீலோ ஒரு ரோலரோ கிடையாது. பட் இதே இந்த மிஷின்ல கியர் வீல்ஸ் இருக்கு, ரோலர்ஸ் இருக்கு. ஸோ இதை மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி கொடுக்குது. நீங்க எந்த ஒரு நிறுவனத்துல சாஃப் கட்டர் வாங்கினாலும் சரி, நீங்களே ஒரு 4 தட்டை எடுத்துட்டு போய் இது மாதிரி வெட்டி பார்த்து உங்களுக்கு பர்ஃபெக்டான சைஸ் வருதான் செக் பண்ணி வாங்குங்க.